பரவல் அதிகரிக்க தொடங்கியதை அடுத்து மதுரைக்கும் துபாய்க்கும் இடையே தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்த தினசரி சர்வதேச விமான சேவையானது வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்க இருப்பதாக ஸ்பைஸ்ஜெட் விமான நிறுவனம் வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த விமானங்களுக்கான டிக்கெட் புக்கிங் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் துபாய் செல்லும் பயணிகள் தங்களின் டிக்கெட்களை ஆன்லைன் வாயிலாகவோ அல்லது பயண முகவர்கள் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து தற்போது அமீரகத்துக்கு ஏர் பபுள்ஸ் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செப்டம்பர் மாதம் முழுவதும் வந்தே பாரத் திட்டத்தின் 6ஆம் கட்ட நடவடிக்கையாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் மூலமாக சிறப்பு விமானங்களும் இயக்கப்பட உள்ளது. இந்நிலையில் மதுரை விமான நிலையத்திற்கும் துபாய் விமான நிலையத்திற்கும் இடையே தினசரி விமான சேவையை வழங்கி வந்த ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் மீண்டும் தனது சேவையை தொடங்க இருப்பதாக அறிவித்துள்ளது. இது தென் தமிழகத்தை சார்ந்த பயணிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியும் அளித்துள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து மதுரையிலிருந்தும் துபாய்க்கு மீண்டும் தனது சேவையை துவங்க உள்ளதாகவும் இந்த விமானங்களுக்கான டிக்கெட் கட்டணமானது 8,500 ரூபாயாகவும் துபாயிலிருந்து மதுரை செல்லும் விமானத்திற்கான கட்டணமானது 420 திராம்ஸிலிருந்து துவங்கும் என்றும் கூறியுள்ளது. இருப்பினும் இந்திய அரசாங்கம் மற்றும் அமீரக அரசாங்கம் அறிவித்துள்ள பயண விதிமுறைகளின் கீழ் மட்டுமே இந்த விமானங்களில் பயணிக்க முடியும் என்றும் பயணங்கள் மேற்கொள்ள தேவையாக ஐசிஏ மற்றும் GDRFA ஒப்புதல் மற்றும் COVID-19 நெகட்டிவ் ரிசல்ட் சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்கள் இல்லாமல் பயணம் மேற்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அமீரக அரசால் மேற்கொள்ளப்பட்டு வந்த பெரும்பாலான தடைகள் நீங்கியதைத் தொடர்ந்து அனைத்து நாட்டினருக்கும் புதிய சுற்றுலா விசாக்கள் பெற்று அமீரகம் வரலாம் என அமீரக அரசு அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருந்தது. அமீரக அரசின் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இந்திய அரசாங்கமும் இந்திய நாட்டவரும் சுற்றுலா விசாவில் அமீரகம் செல்லலாம் என அனுமதியும் வழங்கி வருகிறது. இரு நாடுகளின் ஒப்புதலுடன் இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையே ஏர் பபுள்ஸ் ஒப்பந்தத்தின் மூலம் இயக்கப்பட்டு வரும் சிறப்பு விமானங்களில் டூரிஸ்ட் விசா பெற்றவர்களும் அமீரகம் பயணிக்க அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்நிலையில் வெளிநாட்டு பயணிகள் டூரிஸ்ட் விசாவில் அமீரகம் வருவதற்கு ஒரு புதிய விதிமுறை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. அமீரக அரசின் தற்போதைய விதிமுறைகளின்படி டூரிஸ்ட் விசாவில் அமீரகம் பயணிக்க பயணிகளின் பாஸ்போர்ட்டின் செல்லுபடியாகும் காலம் குறைந்தது 6 மாதங்களாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. இந்த 6 மாத காலமும் பயணிகள் அமீரகம் வந்த நாளிலிருந்து கணக்கெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டூரிஸ்ட் விசாவில் அமீரகம் வரும் பயணிகளுக்கு ஹெல்த் கவரேஜுடன் கூடிய டிராவல்ஸ் இன்சூரன்ஸ் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. இந்தியா மற்றும் பிற நாடுகளிலிருந்து அமீரகத்தின் சர்வதேச விமான நிலையங்களான அபுதாபி, துபாய் மற்றும் ஷார்ஜாவிலிருந்து வெளிநாட்டு பயணிகள் டூரிஸ்ட் விசாக்களில் பயணிக்க கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த வாரத்திலிருந்து அபுதாபி சர்வதேச விமான நிலையத்திற்கு டூரிஸ்ட் விசாவில் வர தடை விதிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இந்தியாவிலிருந்தும் பிற நாடுகளிலிருந்தும் பயணிகள் டூரிஸ்ட் விசாவில் துபாய் மற்றும் ஷார்ஜா விமான நிலையங்களுக்கு வருவதில் எந்த தடையும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.